வணக்கம் குருஜி, பழனிலிருந்து கிருஷ்ணன் அப்படிங்கிறவங்க ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. குருஜி, இதுவரை நான் யாருக்கும் சிறு தீங்கு நினைத்ததில்லை, ஆனால் நான் யாருக்காவது நல்லது செய்ய நினைத்தால் அதுவே அவர்களுக்கு கெட்டதாகிறது, ஏன் குருஜி? வணக்கம் கிருஷ்ணன். கிருஷ்ணன், நான் சொல்கிறேன், நீங்கள் வருத்தப்படக்கூடாது. என்ன குருஜி, நம்ம ஒரு கேள்வி கேட்டால் இப்படி சொல்கிறாருன்னு யோசிக்கக்கூடாது. இந்த உலகத்தில் பிறந்த அத்தனை பேருமே, சில விதிவிலக்குகள் மட்டும் விட்டுடுங்க, மகான்கள் குருமார்கள் அவங்களெல்லாம் விட்டுடுங்க, அதை தவிர மற்ற மனிதர்கள் எல்லோருமே கண்டிப்பாக ஏதாவது ஒரு தீங்கு செய்யாமல் இருக்க முடியவே முடியாது. இதுதான் உண்மை. ஏன்னா இந்த கலிகாலத்தில் மனிதர்களை தவறு செய்ய வைக்கிறது தான் அந்த கலியுடைய வேலையே. இதை பரமாத்மா தெளிவாக சொல்லியிருக்கார். ஓகேங்களா? இப்போது நான் யாருக்குமே ஒரு தீங்கும் செய்ததில்லை அப்படின்றீங்க. உங்கள் ஆத்மா படி நீங்கள் நல்லது செஞ்சுருக்கீங்க, ரைட், சந்தோஷம். அப்படி இருக்கிறது மிக சிறப்பான ஒரு விஷயம். உங்களுக்கு அறியாமல் சில தவறுகள் செய்திருப்பீங்க. நான் அறியாமல் செய்த தப்புக்கு நான் எப்படி பொறுப்பாகிறது? தெரிஞ்சு செஞ்சாலும் தெரியாமல் செஞ்சாலும் நீங்கள் தான், அதுதான் கர்மான்னு சொல்கிறது. ஓகேங்களா? அப்போது அது மற்றவங்களை பாதிக்குதா இல்லையா, இதை நீங்கள் ஒரு முறை சிந்திச்சு பார்க்கணும். ஓகே, இன்னொன்று சொல்லியிருக்கீங்க, நான் யாருக்காவது நான் நல்லது செஞ்சாலும் அது அவங்களுக்கு தீமையாகிடுது அப்படின்னு. இதை நீங்கள் கண்டிப்பாக, நான் இதை ஏற்றுக்க மாட்டேன். என்ன காரணம்னா, நீங்கள் செய்ய வேண்டிய கடமையை நீங்கள் செஞ்சுருங்க. அது நல்லதாக கெட்டன்னு யோசிக்கிறது உங்கள் வேலை கிடையாது. ஓகேங்களா? அவங்களுக்கு ஒரு உதவின்னு தான் நீங்கள் செய்கிறீங்க. அப்போ நீங்கள் செய்கிறது நல்லது தான். அவங்களுக்கு நல்லதாக கெட்டதாக மாறுதா அப்படின்றது அது அவங்களுடைய கர்மாவை பொறுத்தது. புரியுதுங்களா? ஸோ மற்றவங்க கர்மாவை பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டாம். நீங்கள் தர்மம் செய்கிறீங்களா, உங்கள் தர்மம் உங்களை காப்பாற்றும், அது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். ஒவ்வொரு ஆத்மாவுடைய செயலும் வேறு வேறு, இதை புரிஞ்சுக்கணும். ஸோ நீங்கள் அவங்களுக்கு ஒருத்தங்களுக்கு ஏதோ ஒரு உதவி செய்கிறீங்கன்னா நீங்கள் உதவி செஞ்சுருங்க, அது அவங்களுக்கு என்ன பலன் கொடுக்குதுன்றது நீங்கள் யோசிக்காதீங்க. அது அவங்களுடைய கர்ம வினைகளை பொறுத்து, பூர்வ ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்களை பொறுத்து அது மாறுபடும். பட் நீங்கள் தர்மப்படி நடக்கிறீங்களா, அப்போ தர்ம தேவதை உங்களுக்கு நன்மை செய்யும், உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லும், உங்கள் வம்சம் நல்லாயிருக்கும், உங்கள் குடும்பம் நல்லாயிருக்கும். நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா இன்னும் நாலு பேருக்கு நல்லது செய்வீங்க, இன்னும் நாலு பேரும் நல்லா இருப்பாங்க. புரியும்னு நினைக்கிறேன். நல்லது நடக்கும். சாய்ராம்.